அன்னைக்கும் சித்ரா இவனோட தான் வந்திருக்காளா? நான் இங்க என் வேலைக்காக வந்திருக்கேன், ஆனா சித்ரா இன்னைக்கு இங்க என்ன பார்த்தா நான் அவளை இங்க ஃபாலோ பண்றதா நினைச்சுப்பாளே. அவ கண்ணுல எப்படியாச்சும் மாட்டாம இருக்கணும். ப்ரோ சார் சொல்லுங்க. கதிர் சார் அனுப்புனாரு, இங்க ஏதோ பிளம்பிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னாரு. ஆமாங்க, ரெஸ்ட் ரூம்ல இருக்க பைப்ல தண்ணி லீக் ஆகுது, போய் என்னன்னு பாருங்க. ரெஸ்ட் ரூம் எப்படி போகணும்? நேரா போனீங்கன்னா மாடியில ரெண்டாவது. சரி ஓகே பாருங்க. டைம் ஆயிடுச்சு ஏகே, நான் கிளம்புறேன். இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கிளம்புறேன்ற? இல்ல, டைமுக்கு வீட்டுக்கு போகலனா என் அக்கா என்ன ஏதுன்னு ஆராய ஆரம்பிச்சிருவா. அத்தான் உங்க அக்காக்கு ரொம்ப பயப்படுற போல. பயோலாம் இல்ல, அவ என்கொயரின்னு ஆரம்பிச்சா எங்களுக்குள்ள சண்டைதான் வருது. அம்மாவுக்கு முடியாத நேரத்துல எங்கனால சண்டை வர வேண்டாம் பாக்குறேன். அதான் ஓகே சித்து, நீ கிளம்பு. அப்புறம் நம்ம அவுட்டிங் பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாறேன். உன் டேட்டுக்காக தான் நான் வெயிட்டிங். நீங்க கிளம்பலையா? இல்ல, கிளையண்ட் ஒரு ஆள் வரேன்னு சொன்னாங்க, அவரை மீட் பண்ணிட்டு அப்புறம்தான் நான் கிளம்பணும். ஓகே பாய். பாய் சித்து. போய் சுப்ரீசர் பாருங்க. சரி ஓகே. சித்ராவை அனுப்பிட்டு இங்க வேற ஒரு பொண்ணோட நெருக்கமா பேசிட்டு இருக்கா? சித்ரா என்ன மாதிரி ஒரு நல்லவனை செலக்ட் பண்ணாம ஒரு கிரிமினலோட பழகிட்டு இருக்கா? சித்ராக்கு இதை எப்படியாச்சும் புரிய வைக்கணும். இது கண்டிப்பா அவளுக்கு நல்லது இல்ல. ஏகப்பட்டிருந்தாங்க அன்பு நகர்ல இருந்துட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பேசுற பாத்தியா? இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறதால தான் சென்னையில வெள்ளம் வந்திருக்கு. நல்லதானே, தண்ணி பஞ்சம் தீரும். கேங்க, நான் ரெடி, எடுத்துக்கலாமா? சிம்சி, நான் எப்பவும் ரெடி. உனக்கு பொசிஷன் எல்லாம் கூட பாத்து வச்சிட்டு தெரியுமா? இங்க பாரு, இங்க வாஸ்து சரியில்லை, அதனால அங்க பாத்து வச்சிருக்கேன். சரி, சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடிதான், நீ ஓகேனா எடுக்க வேண்டியதுதான். சரி, என்ன சாங் ஆட போறாங்க? அது இப்ப ப்ளே பண்ணும்போது நீயே கேட்டுக்கமாப்ல. போடா, இன்னும் ஏன் வெயிட் பண்ற? ஓ மேடம் 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 சார் 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 கேமராமேன் சார், என்ன? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார். இங்க சிம்ரன் மேடம் டான்ஸ் ஆடுறதா கேள்விப்பட்டேன். நான் உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்க டான்ஸ் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். 120 ரூபாய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு சார். போங்க சார். மேடம் மேடம், டான்ஸ் முடிஞ்சோடே உங்க ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தரீங்களா ப்ளீஸ்? ரொம்ப ஓட்டாதடி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. கேங்க, நான் போய் பொசிஷன்ல நிக்கிறேன், நீங்க சாங் ப்ளே பண்ணுங்க. போடா. ஆ சிம்ரன், உன்னோட வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க, சூப்பர் ஆடணும். என்ன ரெடியா? ரெடி. ஆ நான் ஆக்ஷன்.